காலத்தில் குழந்தையோட எடையை எப்படி அதிகரிக்கலாம். பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அது மட்டும் இல்லை கரெக்டான உணவுகளை சாப்பிடணுங்க. நல்லா சத்தான உணவுகளை சாப்பிடும் பொழுது தான் குழந்தையோட உடல் எடை வந்து நல்லா அதிகரிக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது குறைந்தபட்சமாக 2.25 கிலோ 2.7 kgயாவது இருக்கணுங்க. அதை விட கம்மியாக புரிஞ்சு அப்படின்னா அம்மா வந்து சரியான ஊட்டச்சத்துக்களை சாப்பிடலன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் விட்டுருவாங்க. அப்படி சாப்பிடாமல் விட்டதுனால குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம குழந்தை வந்து ரொம்ப கம்மியான எடையில் பிறக்கும். இந்த வீடியோவில் எந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட குழந்தை கரெக்டான அளவில் பிறக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வேக வைத்த முட்டைங்க. இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது. ஃபோலிக் ஆசிட், கோலின், இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு முட்டையை கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். அதுக்காக அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க. அளவுக்கு அதிகமாக முட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை குண்டா பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லை நார்மல் டெலிவரியிலையும் பிரச்சனை வரலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும், அதுவும் அவித்து சாப்பிடுங்க. இரண்டாவது முக்கியமான உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா கீரைங்க. நீங்கள் டெய்லியும் ஒரு வகை கீரை எடுத்துக்கிட்டிங்களா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, அரைக்கீரை, மணத்தக்காளி கீரையெல்லாம் டெய்லி சேர்த்துக்கணும். அகத்திக்கீரையை மட்டும் நீங்கள் தவிர்த்திடணும், அதை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது. ஏன் அகத்திக்கீரையை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேறு காலத்தில் நிறையா மாத்திரைங்க சாப்பிடுவோம் இல்லையா, அப்படி சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வந்து அலர்ஜியை ஏற்படுத்துமா, அதனால் அதை மட்டும் தவிர்த்திட சொல்கிறாங்க. கீரை வகைகளில் விட்டமின் தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால கன்சிவாக இருக்கவங்க கண்டிப்பாக கீரையை சாப்பிடுங்க. அது வந்து அவங்களுக்கும் குழந்தைக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், அது மட்டும் இல்லை குழந்தையோட உடல் எடை அதிகரிக்கவும் உதவி செய்யும். மூணாவது பொருள் பார்த்தீங்கன்னா நட்ஸுங்க. இந்த கொட்டை வகைகள் இருக்கலையா, முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை வறுத்து சாப்பிடணும். இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுவும் மாலை நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஒரு 2-4 குள்ளே டெய்லி சாப்பிடணுங்க, நிறையா சாப்பிட்றாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் குழந்தையின் எடை ரொம்ப அதிகரிக்கும். நீங்கள் சத்தான உணவை சாப்பிட்டாலே போதுங்க, குழந்தை வந்து நல்ல வெயிட்டோடய இருக்கும். நான்காவது பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி பால் குடிக்கணுங்க. டெய்லியும் 200-500 ml நீங்கள் பால் குடிச்சிங்கனாலே போதும், உங்கள் குழந்தையும் நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, குழந்தை போதுமான அளவுக்கு நல்ல எடையோடு இருக்குங்க. பால் வந்து ரொம்பவே முக்கியம், அதுலேருந்து கால்சியம் கிடைக்கிது, மற்ற சத்துக்களும் கிடைக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் தவறாமல் ஒரு நாளைக்கு 500 ml பால் குடிங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, காலையில் மாலையில் அப்படின்னா 2 வேளையாக குடிங்க. அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வந்து பாக்கெட் பால் தவிர்த்துடுங்க. நேரடியாக உங்களுக்கு பசு பாலோ இல்லைனா எருமை பாட்டு பால் கிடைச்சதுன்னா அதை குடிங்க, அதில் தாங்க நிறைய சத்துக்கள் இருக்குது, அது மட்டும் இல்லை எந்த கெமிக்கலும் சேர்த்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து டாக்டர் செக் பண்ணிவிட்டு குழந்தையோட எடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு 8th month, 9th month இல்லை 7th month கூட சொல்லலாம். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும்னா எருமை மாடோட நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய்யை வாங்கி உங்கள் உணவுகளில் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா வித்தின் வந்து 1 week இல்லை 2 weeks குழந்தையோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை, நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், அதனால தான் சொல்கிறோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எடை கம்மியாக இருக்கிறவங்க மட்டும்தான் ட்ரை பண்ணணும். ஐந்தாவது பார்த்தோன்னா ஜூஸ் வகைகள் டெய்லி சாப்பிடுங்க. ஆரஞ்சு ஜூஸு, எலுமிச்சை ஜூஸ் இது ரெண்டும் நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வரும்பொழுது உங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குது, அது மூலமாக குழந்தை நல்லா வெயிட் கெயின் பண்ணுங்க. பழங்களை சாப்பிட பிடிக்கலன்னா ஜூஸாக போட்டு குடிங்க. ஜூஸ் பிடிக்கலன்னா பழங்களை வந்து அப்படியே சாப்பிடுங்க. இதில் பெஸ்ட் மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸை விட தனித்தனியாக பழத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் கருவுக்கு வந்து ரொம்பவே நல்லது, தேவையான சத்துக்கள் முழுசாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பழங்களாக நீங்கள் சாப்பிடுங்க, முடியாத போது நீங்கள் ஜூஸாக போட்டு சாப்பிடலாம். ஆனால் டெய்லியும் ஆரஞ்சு ஜூஸும் எலுமிச்சை ஜூஸும் கண்டிப்பாக குடிக்கணும். ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து எல்லா விதமான காய்கறிகளையும் சாப்பிட்ணுங்க. குறிப்பாக கேரட்டு, பீட்ரூட்டு, வெண்டைக்காய் வந்து சாப்பிட்ணும். ஏன்னா இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்பு சத்து, மெக்னீஷியம் வந்து அதிக அளவில் இருக்குது. விட்டமின் ஏ வந்து கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது, இதனால் உங்கள் குழந்தையோட உடல் எடை வந்து நல்லா அதிகரிக்குங்க. பச்சை காய்கறிகளை சாப்பிடும் பொழுது அதை நல்லா வெந்நீரில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க. ஏழாவது வெயிட் கெய்னிங் ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா
கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து மீன் வந்து ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் மீனை தேர்வு செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சில டைம் வந்து அந்த தொழிற்சாலை கழிவுகளில் கலக்கிற பகுதியில் வளர்ற மீனெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும், அது குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஆபத்தாக முடியலாம். அதனால் ஏரி இல்லைனா அணைகளில் பிடிக்கப்பட்ட மீன்லாம் இருக்கும்ல, அது அப்படின்லாம் கடலில் பிடிச்ச மீனுனா நம்ம பயப்படாமல் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மீன்களை சாப்பிட்டீங்கன்னா குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க. சால்மன் ஃபிஷ்ஷு நம்ம தமிழில் காளை மீனுன்னு சொல்லுவாங்க, அதை அதிக அளவில் சாப்பிட்டாலும் குழந்தை வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சிப்பி பிடிக்குன்னா அதை சாப்பிடுங்க, அதுலேயும் ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வால்நெட்லேயும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்பொழுது குழந்தையின் எடை வந்து நார்மலாக கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே குழந்தையின் எடை வந்து கரெக்டாக இருக்கணும். 2.75 அதிகமாக இருக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒருவேளை ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் எல்லாமே நிறையா சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தையோட எடை அதிகரிக்கும். 7வது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறிங்க. கர்ப்பிணி பெண்களோட உடலுக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் தானியங்கள் ஆட்டு இறைச்சியில் தாங்க அதிகமாக கிடைக்குது. அதனால் வாரத்துக்கு 1 முறை இல்லை 2 முறை வந்து நீங்கள் வந்து மட்டன் சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. குறிப்பாக வந்து ஆட்டோட ஈரல் இருக்கே அதை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க, அது ரொம்பவே குழந்தை வளர்ச்சிக்கு நல்லது. அதுக்கப்புறம் அதில் அயனும் இருக்குது, அதுவும் வந்து உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ண உதவி செய்யும். நீங்கள் ப்ராய்லர் சிக்கனை தவிர்த்துட்டு இந்த மாதிரி மட்டன் சாப்பிட்டாலும் சரி, இல்லை வந்து ஈரலை வாங்கி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லதுங்க. இந்த ஈரலில் வந்து அதிக அளவு இரும்பு சத்து விட்டமின் இருக்கிறதுனால உங்களுக்கும் நல்லது, உங்கள் குழந்தையோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லதுங்க. நல்லா குழந்தையோட வெயிட் வந்து கெயின் ஆகும். உங்கள் குழந்தை நல்ல எடையோடு இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது கலோரிகள் அதிகமாக இருக்கிற உணவை சாப்பிடணும், அதே சமயத்தில் ரொம்ப சத்தாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் போதும் உங்கள் குழந்தை வந்து நல்ல வெயிட்டோட பிறக்கும்.